முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போ. தியானமா? சொல்றேன். அது கூட உட்கார். அங்க இல்ல கீழே தரையில புடவை எல்லாம் கசங்கிடுமே. பரவாயில்ல உட்கார் உட்கார். கையை இப்படி வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ. கண்ணு மூடிக்கோ, மூடிக்க சொல்றேன். ஓம் இருக்கும் சொல்லு. ஓம் இருக்கா? ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குங்க. சொல்லு. ஓம் ஓம். இப்ப எப்படி இருக்கு? மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. ஓம் ஓம். இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப தைரியமா இருக்குங்க. எத பத்தியும் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியுது. வெரி குட். வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாமா? ரமணி, நீ அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. இது இன்டர்வியூ போறத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். நீ ரிலாக்ஸ் பண்ண போதும். ஏந்திர ரமணி, ரமணி போதும். ஏந்திர 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 போதும். நல்லா இருந்ததுங்க. ரமணி, இன்டர்வியூ போன உடனே இன்டர்வியூரை பார்த்து குட் மார்னிங் சொல்லிடு. 2 மணிக்கு தான இன்டர்வியூ. குட் ஆஃப்டர்நூன் சொல்றனே. சரி. ஓ ரமணி, இன்டர்வியூ போன உடனே உன்னை உட்கார சொல்லுவாங்க. எப்படி உட்காருவேன்? எல்லாரும் உட்கார்ற மாதிரி தான் உட்காருவேன். அது ஓகே. ஒரு காரணமா தான் கேக்குறேன். இப்போ நான் தான் இன்டர்வியூ. உன்னை உட்கார சொல்றேன். எப்படி உட்காருவேன் செஞ்சு காட்டு. டேக் யுவர் சீட். தேங்க் யூ. இதுக்கு தான் சொன்னேன். டேக் யுவர் சீட் சொன்ன உடனே நீ தேங்க் யூ சொல்லிட்டு உட்கார்ந்து செட்டில் ஆறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக் கூடாது. உட்கார்ந்த உடனே கேள்வி எதிர்பார்க்கற மாதிரி ஒரு ரெடினஸ் காட்டணும். இந்த மாதிரி புடவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணலனா புடவை கசங்கியே இருக்குமே. பரவாயில்லையா? அப்போ தேங்க் யூ னு மொட்டையா சொல்லாம தேங்க் யூ ஜென்டில்மேன், ஹவ் டு யூ டு அப்படின ஏதாவது போட்டு டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, நீங்க சொல்லுங்க. டேக் யுவர் சீட். தேங்க் யூ ஜென்டில்மேன், ஹவ் டு யூ டு. பத்தலியே. சரி, நான் இன்னும் வேற ஏதாவது போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. வேற என்ன போட்டு போற? ஏதாவது போடுறேன் சொல்லுங்க. டேக் யுவர் சீட். தேங்க் யூ ஜென்டில்மேன், ஹவ் டு யூ டு. தீபாவளிக்கு உங்க குழந்தைங்களுக்கு துணியெல்லாம் எடுத்தாச்சா?